Meenakshi College of Nursing, Mangalore, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc. Say swag viewers, anevarukum vanakkam. Na Dr Monisha Aravind, dermatologist from Armoraa Skin Clinic. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹேர் கேர் மித்ஸ் பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தலைக்கு எண்ணெய் வைங்க, டெய்லி தலை பின்னுங்க, இதை தடவலாம் அதை தடவலாம், டெய்லி தலை குளிக்கணும், 100 தடவை கோம் பண்ணணும். எப்பவுமே ஒரு டவுட் வரும்ல, இதெல்லாம் உண்மையா பொய்யா, இதெல்லாம் நிஜமா பண்ணா முடி வளருமா வளராதா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஒரு நாளைக்கு 100 தடவை தலை வாரணும், ஐ மீன் 100 strokes கோம் பண்ணாதான் முடி வளருமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் குவைட் ஆப்போசிட், நீங்கள் அத்தனை தடவை வந்துட்டு வாரும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் முடி உதிரும். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் காமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடி டெஃபினட்டாக நல்லா வளரும். ஸோ நீங்கள் கோம் பண்ண 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 நிறைய ட்ராக்ஷன் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ 100 strokes க்ரோம் பண்ணணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு சிக்க எடுத்துட்டு முடி செட் ஆகிற அளவுக்கு கோம் பண்ணால் போதும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 1 தடவை கோம் பண்ணால் தாராளமாக போதும். தலைக்கு எண்ணெய் வச்சே ஆகணுமா? தலைக்கு எண்ணெய் வச்சா தான் முடி வளருமா? இதற்கு பெஸ்ட் பதில் நீங்களே சொல்லலாம். இவ்வளோ வருஷம் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வே இல்லையா? உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக முடி வளர்ந்துருச்சா? முடியை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன அப்ளை பண்ணுறீங்கிறத விட உள்ளுக்குள்ளே என்ன சாப்பிட்றீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா உள்ளே இருந்து தான் முடி வளருது, இட்ஸ் நாட் ஸ்டக் ஹியர். ஸோ மேலே அப்ளை பண்ணுறத விட என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ எண்ணெய் வச்சா முடி வளரோங்கிறது ப்ரூவ் ஆகவே இல்லை, என்ன வச்சா முடி கொட்டோங்கிறதும் ப்ரூவ் ஆகவே இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது செட் ஆகுது, அவ்வளோதான். தலைக்கு வந்துட்டு நான் ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஹேர்ஃபால் வந்துட்டு அது தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆனியன் ஜூஸ் ஹேர்ஃபால் தடுக்குமா? நோ. ஆனியன் ஜூஸ் வந்துட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு ஒரு அலோபீஷியா ஏரியேட், ஐ திங்க் இதை பற்றி இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அலோபீஷியா அலோபீஷியா. இதுக்கு ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டாக இட் ஒர்க்ஸ். பட் அதுக்காக இது இல்லாமல் டெய்லி நீங்கள் வந்துட்டு ஆனியன் ஜூஸ் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா 100% முடி வளர போகிறது கிடையாது, அது கொட்டுறது நிற்க போகிறது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் கிரே ஹேர் வருமா? எஸ் வரும். ஸ்ட்ரெஸ்னால கிரே ஹேர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களோட செல் டெத் காஸ் பண்ணும். ஸோ செல் டெத் ஆச்சுன்னா ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகலைன்னா மெலனின் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ கிரே ஹேர் வரும். நைட்டு தூங்கும் போது நல்லா தலை சீவிட்டு பின்னிட்டு தூங்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. அப்போ இப்படி பின்னா முடி நல்லா வளருமா? இல்லை, அகெயின் குவாய்ட் ஆப்போசிட். நீங்கள் முடியை ஜாஸ்தி பின்ன பின்ன, அதுவும் ரொம்ப இழுத்து இழுத்து போட போட ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு முடி கம்மியாக போகுது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போது இழுத்து இழுத்து தலைவாரி இருப்பீங்க, அண்ட் இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு கம்மியாயிட்டே வந்துடும். அண்ட் நீங்கள் பின்னல் டைட்டாக போட்டிங்கன்னா அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களோட ஹேர் டெக்ஸ்சரை மாறிடும். நிறைய பேர் வந்துட்டு இதை என்ன கேட்பாங்க, நான் எனக்கு சின்ன வயசுலலாம் முடி இப்படி இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹேர் டெக்ஸ்சர் மாறிடுச்சு, ரொம்ப பிரேக் ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாகிடுச்சு. ரீசன், நீங்கள் அதோட நேச்சுரல் டெக்ஸ்சர்லேருந்து பின்னி 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 அதோட டெக்ஸ்சரையே மாற்றுறதும் ஒரு ரீசன் தான், அண்ட் ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ தட்ஸ் அகெயின் கோஸ் ஆப்போசிட். ஒரு கிரே ஹேரை பிளக் பண்ணால் 1000 கிரே ஹேர் வரும், அப்படியா? டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு கிரே ஹேர் வந்து 1-2 தான் இருந்தால் தாராளமாக பிளக் பண்ணி விடுங்க, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால பக்கத்தில் இருக்கிற முடி கிரே ஆக போகிறதே கிடையாது. கிரே ஹேர் வரத்துக்கான சிம்பிள் ரீசன், உங்களோட ஹேர் ஃபாலிக்கிளில் மெலனின் ப்ரொடியூஸ் ஆகலை, அந்த செல் ஒர்க் ஆகலை, அதனால கலர் வரலை, அவ்வளோதான். ஸோ அதை பிளக் பண்ணால் அங்கேருந்து அது இன்னும் ஒரு 10 இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. ட்ரை ஸ்கேல்ப்பும் டேண்ட்ரஃபும் ஒன்றா. ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது, எண்ணெய் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேண்ட்ரஃப் இருக்குன்னா எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எது உண்மை? ட்ரை ஸ்கேல்ப்பும் டேண்ட்ரஃபும் ஒன்று கிடையாது. டேண்ட்ரஃப் உங்களோட ஸ்கேல்ப் ட்ரையாக இருந்தாலும் வரும், ஆயிலியாக இருந்தாலும் வரும், என்வாயன்மெண்ட் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் வரும். அதனால தான் டேண்ட்ரஃப்க்கு நிரந்தரமான தீர்வு கிடையாது. டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்கிற ஃபங்கஸ், நார்மலாக உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே யூனிவர்சலாக அந்த ஃபங்கஸ் இருக்குது. அது எப்போல்லாம் என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகுதோ, ரொம்ப ஆயிலி ஆச்சுன்னா க்ரோ ஆகும், ரொம்ப ட்ரை ஆச்சுனாலும் க்ரோ ஆகும். ஸோ ட்ரை ஸ்கேல்ப் அண்ட் டேண்ட்ரஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வேறு வேறு. இதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரே ஷாம்புவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
இல்லை மாதம் மாதம் வேறு வேறு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, ஒரே ஷாம்பு ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எதை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இது ரெண்டுமே டசன்ட் அஃபெக்ட் யுவர் ஹேர் ஃபாலுங்க. இந்த ஷாம்பு போட்டால் முடி வளரும் அப்படிங்கிற ஒரு ஷாம்பு கிடையில இல்லவே இல்லை. அண்ட் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தால் கொட்டுதுங்கிறது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கெமிக்கல் இருந்தோம் இன்னொரு கெமிக்கல், டூ மச் ஆஃப் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர், அதனால அடிக்கடிக்கு மாற்ற வேண்டாம். பட் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க பிடிக்கல, இன்னொன்று ட்ரை பண்ணுறீங்கிறது ஓகே. ஒன்று உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அதுலேயே நீங்கள் ஸ்டே பண்ணுறதும் ஓகே. ஸோ இந்த ஷாம்பு போட்டால் முடி கொட்டாது, இந்த ஷாம்பு போட்டால் முடி வளரும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் ஷாம்புக்கும் ஹேர் ஃபாலுக்கும் அசோசியேஷன் கிடையவே கிடையாது. ஹேர் அடிக்கடிக்கு ட்ரிம் பண்ணணும், ஒரு 3 months ஹேர் ட்ரிம் பண்ணணும். அப்படி ட்ரிம் பண்ணால் வந்துட்டு முடி வளரும் அப்படிங்கிறது உண்மையா? ட்ரிம் பண்ணால் உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும், அது மட்டும்தான் உண்மை. ட்ரிம் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்கள் முடி வளரதான் போகுது. திரும்ப சொல்கிற, முடிங்கிறது இங்கேருந்து வளரக்கூடிய ஒரு விஷயம், இங்கேருந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ உங்கள் ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்குது, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, பார்க்க நல்லா இல்லை, தாராளமாக நீங்கள் ஹேரை வந்து ட்ரிம் பண்ணலாம். நல்லது தான் டு கீப் அவே ஃப்ரம் ஆர் ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்பிளிட் எண்ட்ஸ். நான் நிறைய டீ காஃபி குடிக்கிறேன், அதனால தான் எனக்கு கிரே ஹேர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் டீ காஃபி மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வரும், ஏன்னா மிச்ச நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்ஸ் ஆகிடுதுங்கிறதுனால. ஸோ டீ காஃபிக்கும் கிரே ஹேருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் உங்கள் சாப்பாடில் சத்தான உணவுகள் இல்லைன்னா கண்டிப்பாக கிரே ஹேர் வரும். ஸோ இன் ஜென்ரல் தலைக்கு மேலே என்ன போடணும்னு யோசிக்காமல் என்ன உள்ளே சாப்பிடணும்னு யோசிங்க, அதுதான் வந்துட்டு உங்கள் முடியை பாதுகாக்கும். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ்.